நம்முடைய சேனல் சொந்தங்கள் யாருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி வந்து ஒரு வாக்கியம் சொன்னார். என்னென்னா, கிராமம் வளர்ந்துருச்சு அப்படின்னா அந்த நாடு வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 9 மாவட்டங்களுக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்த அறிவிச்சிட்டாங்க. தென்காசி, கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், காஞ்சிபுரம், வேலூர், திருநெல்வேலி, விழுப்புரம். ஸோ இந்த 9 மாவட்டங்களுக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடக்கும். ஏன் அப்படின்னா, இது வந்து வேலூர் மாவட்டத்துலேருந்து பிரித்தாங்க. அப்புறம் வந்து பெரிய பெரிய மாவட்டங்கள்லேருந்து இந்த சின்ன மாவட்டங்களை பிரித்து ஒரு 6 மாவட்டங்களை அறிவித்தாங்க. ஸோ அதுக்கு அதனால் வந்து 27 மாவட்டங்களுக்கு மட்டும்தான் உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு. ஸோ இந்த மாவட்டங்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் நடக்கலை. ஸோ அதனால் இப்போ இதை நடத்துறதுக்கு தீவிரப்படுத்திட்டாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 4 அறிவிச்சிட்டாங்க. அக்டோபர் 6, அக்டோபர் 9, இது 2 நாளும் 2 கட்டமாக வாக்குப்பதிவு நடக்கும்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. மனு தாக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15 முதல் 22 வரைக்கும் மனு தாக்கல் பண்ணிக்கலாம். வேட்புமனு பரிசீலனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 23 வேட்புமனு பரிசீலனை. அதை திரும்ப நம்ம வாபஸ் பெறுறதுக்கு பார்த்திங்கன்னா 25 செப்டம்பர். வாக்கு எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 12. மறைமுக தேர்தல், அதாவது வந்து பஞ்சாயத்து துணைத்தலைவர் தேர்ந்தெடுக்கிறதோ இல்லை ஊராட்சி ஒன்றிய துணைத்தலைவர்கள் தேர்ந்தெடுக்கிறதோ மாவட்ட ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள் தேர்ந்தெடுக்கிறதோ மறைமுக தேர்தல் பார்த்திங்கன்னா 22 அக்டோபர். இதை ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் குறித்த விழிப்புணர்வு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒரு அடித்தட்டு மக்களுக்கான உரிமை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாக்கு செலுத்துவதெல்லாம் ஆரம்பிக்குது. இந்த வாக்கு என்பது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். இந்த ஆயுதத்தை நாம் சரியாக பயன்படுத்தினால் நாம் அரசு அதிகாரிகளையோ அரசியல்வாதிகளையோ நாம் கையேந்தி அவங்க பின்னாடி நிற்க போகிற கை கட்டி நம்ம அவங்க பின்னாடி நிற்கணும் அவசியமே கிடையாது. நாம் ஒரு சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து இந்த ஆட்சி அதிகாரங்களிலே அமர வைப்போம் என்று சொன்னால் நமக்கான தேவைகளை எளிமையாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலையும் ஊழல் நடக்குது. 100 நாள் வேலையில் ஊழல், வீடு கட்டுறதில் ஊழல், ரோடு போடுறதில் ஊழல், என்னென்னமோ ஊழல்னு சொல்லிவிட்டு அங்கங்கே பேப்பர் செய்தியெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, நாம் வந்து ஜனநாயக நாட்டில் மக்கள் ஆட்சி தத்துவத்தின் கீழே வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு. அதிகார அமைப்புகளை உருவாக்கக்கூடிய வலிமையான சக்தி மக்கள்கிட்ட இருக்குது. நாம் இதை புரிந்து கொள்ளாமல் பல விதங்களாக தலைவர்களை நாம் தேர்ந்தெடுத்து ஆட்சியில் யாரோ வந்தால் யாரோ போனால் நமக்கு என்ன அப்படின்னு நம்ம வாக்கு செலுத்துறதுனால தான், புரியுதா, இங்கே ஏற்படுற அத்தனை பிரச்சனைக்கும் காரணமாக அமைகிறது. இப்போது மாவட்ட கவுன்சிலர் பதவிக்காக இருக்கட்டும், ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்காக இருக்கட்டும், ஊராட்சி தலைவர் பதவிக்காக இருக்கட்டும், இந்த 3 பொசிஷனுக்கும் கட்சி பெரும்பான்மையான சப்போர்ட் இருக்கிறவங்க தான் இந்த களமாடுறதுக்கு இறங்குறாங்க, ஓகேவா? ஆனால் ஒரு ஊராட்சி வார்டு உறுப்பினர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சாமானிய மக்கள் களமிறங்கலாம் தாராளமாக. இந்த பெரிய இடத்த நம்மளால் பிடிக்க முடியாது. பிடிக்க முடிகிறவங்களுக்கு பணம் செல்வாக்கு கட்சி இருந்தால் பிடிக்கலாம். நம்மளை மாதிரி சாமானிய மக்கள் அந்த இடத்த வந்து எளிதில் நாம் பிடித்து விட முடியாது. ஆனால் சாதாரண ஒரு ஊராட்சி வார்டு உறுப்பினராக நாம் ஆகிறதுக்கு நம்மால் முடியும். இப்போ ஊராட்சியில் அந்த நிர்வாகத்தில் நடக்கக்கூடிய குளறுபடிகளையும் தவறுகளையும் நாம் சரி செய்வதற்கு ஒரு ஊராட்சி வார்டு உறுப்பினராக நாம் ஆக முடியும். இந்த 9 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு நான் சொல்லிக்கொள்வது என்னென்னா, தன்னார்வ எண்ணம் கொண்டு ஊழல் லஞ்சம் இல்லாத நாட்டை நாம் உருவாக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிற உறவுகள் இதில் நீங்கள் வந்து களமாடுங்க. ஊராட்சி வார்டு உறுப்பினர்களுக்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும், என்னென்ன பணி செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எல்லாவற்றையுமே நம்ம காணொலி வழியில் கொடுத்துட்டே தான் இருக்கோம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு காணொலி வெளியிட்டிருந்தேன். அதில் சொல்லியிருந்தேன், இந்த ஊராட்சி வார்டு உறுப்பினர் 9 மாவட்டங்களில் போட்டி போடுறவங்களாக இருந்தாலும் இல்லை ஏற்கனவே 27 மாவட்டங்களில் போட்டி போட்டு ஊராட்சி வார்டு உறுப்பினர்களாக இருக்கிறவங்களாக இருந்தாலும் உங்களுக்கென்று ஒரு வாட்ஸ்அப் தளத்தை ஆரம்பித்து, ஸோ நாங்கள் வந்து கைட் பண்ணிகிட்ருக்கோம், தம்பி வீராசாமி அவங்களோட தலைமையில் அந்த குழுவானது நடந்துகிட்ருக்கு, அதில் இணையனும் விருப்பப்படுறவங்க தம்பியை காண்டாக்ட் பண்ணி இணைஞ்சிக்குங்க, அவருக்கு வாட்ஸ்அப் அனுப்பி உங்கள் நம்பர் அனுப்பி அந்த குழுவில் சேர்ந்துக்குங்க.
உங்களுக்கான அரிய வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லி நான் உருவாக்கி கொடுத்துருந்தேன். நிறைய உறவுகள் இணைஞ்சிருக்கீங்க, தம்பியை காண்டாக்ட் பண்ணிக்கிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. மாற்றங்கள் சின்னதாக தான் ஆரம்பிக்கும். இல்லை, ஒரு ரோடு போகிறோம்னா ஸ்டார்டிங்கில் சின்னதாக தான் ஆரம்பிக்கும், சின்னதாக தான் ஆரம்பிக்கும் ஒரு பணி. எந்த ஒரு பணியுமே, ஒரு மிகப்பெரிய கட்டடத்தை நாம் உருவாக்குவதாக இருந்தாலும் நம்மளுடைய பணி முதல்ல சின்னதாக தான் ஆரம்பிக்கும். இப்போ நம்முடைய ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிங்கிறது எல்லாருக்கும் அது ஒரு 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 என்னமோ துச்சமாக நினைக்கக்கூடிய ஒரு பொறுப்பாக இருக்கலாம், அது சின்னதாக தான் தெரியும். ஆனால் ஒரு ஊராட்சியை முடிந்த வரைக்கும் உங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே ஒரு ஊராட்சி உறுப்பினர்கள் கொண்டு வந்துட முடியும், அதை செய்ய முடியும், அதற்கான வலிமை இருக்குது. உறவுகள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அரசாங்கம் சரியில்லை, அரசாங்க அதிகாரிகள் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அப்படி இப்படி நம்ம போயிட்டு முட்டி மோதி மண்டையை உடைச்சிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம், வாக்கை வாக்காக செலுத்துங்கள். வாக்கை பணத்துக்கு விற்காதீர்கள். வாக்கை உங்கள் ஜாதிக்காக விற்காதீர்கள். வாக்கை ஊர் பாகுபாட்டிற்காக விற்காதீர்கள். இது மூணுமே உறவுகளாக தேர்தல் நடக்கும். எது ஒன்று சாதி, கட்சி கூட அந்தளவுக்கு ஊராக உள்ளாட்சி தேர்தலில் ஊராட்சிக்குள்ளே அந்த கட்சி கூட அந்தளவுக்கு பிரதிபலிக்காது, ஆனால் ஜாதி பிரதிபலிக்கும். ரெண்டாவது ஊர் பாகுபாடு பிரதிபலிக்கும், இந்த ஊருக்காரன் நிற்கக்கூடாது, அந்த ஊருக்காரன் நிற்கக்கூடாது. மூணாவது நீயா நானா, ஒன்றுமே தெரியாதவனாக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து உட்கார்றதுக்கு ஆசைப்படுறாயா? எதுக்கு? கௌரவத்துக்காண்டி. இந்த கௌரவத்துக்காண்டி நிற்கிறவங்களை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்கன்னா 5 வருஷம் நாசமாக போகும். உங்களுடைய ஊரோட வளர்ச்சி, உங்களுடைய பிள்ளைங்களோட எதிர்காலம் எல்லாமே கேள்விக்குறியாக மாறி நிற்கும். உங்கள் ஊருக்குள்ளே துடிப்பான இளைஞர்கள் இருக்கிறாங்களா, நல்லதை செய்ய நினைக்கிறாங்களா, அவங்கள முன்னிறுத்துங்க. கத்தி 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 தொண்டை வத்தி போகுமே தவிர, மாற்றங்கள் என்பது பிறப்பது என்பது ஒரு அரிய கனவாகவே இருக்குது. இப்போ நாங்களாம் இவ்வளோ தூரம் வீடியோவில் கத்திகிட்டே இருக்குன்னு அவசியம் இல்லை. ஏன், கொஞ்சமாச்சு மாற்றங்கள் பிறக்கும். இப்போ நம்மளோட வீடியோ பார்த்துட்டு எத்தனையோ உறவுகள் வந்து அன்னை ஊராட்சி வார்டு உறுப்பினர் என்னென்னு அங்கே தெரிஞ்சிருக்கோம்னே, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குனே, மகிழ்ச்சியாக இருக்குனே. ரெண்டாவது நாங்களும் போட்டி போடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம்னே, இந்த 9 மாவட்டங்களில் ஒரு சில உறவுகள் வந்து முன் வந்திருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அன்பார்ந்த இன்றைக்கி இருக்கிற இளம் தலைமுறைகளுக்கும் சரி, இன்றைக்கி இருக்கிற அப்பத்தா தாத்தா பாட்டிமார்கள், என் ஆத்தா அப்பன் அண்ணன் தம்பி சித்தப்பன் பெரியப்பன் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது என்னென்னா, தயவு செய்து இந்த காணொளி பகிருங்க, விழித்து கொள்ளுங்கள், இனிமேயும் கண்ணை மூடி இருக்காதிங்க. கோட்டிற்கும் பிரியாணிக்கும் ஜாதிக்கும் கட்சிக்கும் போட்டு போடாதீங்க. பார்த்து நல்லவங்க எவனோ, உங்களுக்கு எவன் நல்லது செய்ய நினைக்கிறானோ, உங்களுக்காக உண்மையாக எவன் ஒருத்தன் உழைக்கன்னு நினைக்கிறானோ, தயவு செய்து அவனை தேர்ந்தெடுங்க, அவனுக்கு வாக்கு செலுத்துங்க. உங்களுக்கு அரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பு. நீங்கள் எங்கே போய் நீங்கள் முட்டி மோதி நீ நின்னாலும் இந்த வாய்ப்பு வந்து கிடைக்கவே கிடைக்கும். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நாட்டிலையெல்லாம் மன்னராட்சி மக்களாட்சியே கிடையாது. இன்னும் ஒரு சில நாடுகள்லாம் இன்னும் இருக்குது. நம்மளுக்கு இந்த மக்களாட்சி, இந்த மக்களாட்சி நாம் எவ்வளோ கேர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வாக்குகளை, விலை மதிக்க முடியாத வாக்குகள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, தயவு செய்து. அதில் இன்னொரு மனப்பான்மை இருக்குது, அது அவங்களாம் பணம்லாம் கொடுப்பாங்க, கோட்டெல்லாம் கொடுப்பாங்க, இந்த தம்பி நிற்கிறாப்புல, இந்த தம்பிக்கு வந்து அதெல்லாம் ஓட்டு போட்டால் தோற்றுவாப்புல, ஏன்னா யாருமே போட மாட்டாங்க, எல்லாம் காசு. நீங்கள் ஒரு ஓட்டு போட்டாலும் அந்த ஓட்டு உண்மையுள்ளவனுக்கு போடுங்க. அவன் ஜெயிக்கிறான் தோக்குறான், அது ரெண்டாவது பட்சம். அந்த ஒரு ஓட்டு மனசாட்சி படி போட்டிங்க அப்படின்னா மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும், நல்லவனுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிற நிம்மதி. அன்புக்குரிய உறவுகளே, ஊராட்சி சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து பதிவேற்றம் பண்ணி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் நம்மளுடைய சேனலில் கிராம ஊராட்சி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டு நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். நான் அந்த கார்டிலையும் லிங்க் தரேன், இந்த வீடியோக்குள்ளே லிங்க் தரேன், உள்ளே போய் பாருங்கள். ஒரு ஊராட்சி தலைவருக்கான செயல்பாடுகள் என்ன, அவருக்கான சம்பளம் என்ன, வார்டு உறுப்பினருக்கான பொறுப்பு என்ன, கிராம ஊராட்சியில் இருக்கக்கூடிய செயலாளருக்கான பொறுப்பு என்ன, ஒரு கிராம ஊராட்சி என்னெல்லாம் செய்யணும், எத்தனை பதிவேடுகள் பராமரிக்கணும், அதெல்லாம் பாருங்கள். நான் இது சும்மா சொல்லுங்கள், ஒரு கிராம ஊராட்சி 10 வருஷத்தில் ஈஸியாக வளர்ந்துடலாம். ஒருத்தர் சொன்னார், வளர்த்தவரே சொன்னார், ஓடந்துறை பஞ்சாயத்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த எலெக்ஷனில் அவர் தோக்கடிச்சிட்டாங்க அதுக்கார. அவர் 10 வருஷத்தில் அந்த கிராம ஊராட்சியை எங்கேயோ கொண்டே நிறுத்தினார்,
ஏன்னா அந்த கிராம ஊராட்சியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவருக்கு தெரிஞ்சது, சட்ட திட்டங்கள் அத்தனையும் தெரிஞ்சதுனால அவரால் அதை அச்சீவ் பண்ண முடிஞ்சது. இன்றைக்கி ஒன்றுமே தெரியாதவன் ஊராட்சி சட்டம் 1994 பற்றி கேட்டால் இதெல்லாம் எப்போ வந்துச்சு சட்டம் கேட்கக்கூடிய நபர்கள், கிராம சபைனா என்ன, தீர்மானம்னா என்ன, கிராம ஊராட்சினா எப்படி உருவாக்குறாங்க, அட்லீஸ்ட்டு ஒன்று வேணாங்க, நம்முடைய தேசிய கீதத்தை முழுமையாக பாடிடுவாங்களா, அப்படிப்பட்ட நபர்களில் வச்சு இன்றைக்கி தேசிய கொடியை ஏற்றி கொண்டு இருக்கிறோம். அன்புக்குரிய மக்களே, இதெல்லாம் நீங்கள் உணரணும், நல்லவங்களுக்கு வாக்கு செலுத்தணும். திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறது அதுதான். இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்க ஆசைப்பட்றேன், அதாவது உங்கள் கூடவே இருக்கவங்க கூட உங்கள் முதுகில் ஏறி குத்துவான். இந்த எலெக்ஷன் நடக்கும், அது கடைசி வரைக்கும் உங்கள் பின்னாடியே இருக்கணுவான், அந்த பக்கம் சேர்ந்துடுவான். நீங்கள் கூடவே வச்சுருப்பீங்க, ஒருத்தன் வா என் பின்னாடி வா, உனக்கு 10,000 ரூபா தரேன்னா அவன் பின்னாடி போயிடுவான். இவ்வளோப்பட்ட கேவலமான மனநிலையோடு வாழாதீங்க. இப்படிப்பட்ட நபர்கள்லாம் நீங்கள் சூசைட் பண்ணிக்கிங்க, உண்மையிலே சொல்கிறேன். நாட்டுக்கு நீங்கள் தான் கேடு. முடிஞ்ச வரைக்கும் நல்லவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், வாக்கை நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள். 9 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உறவுகள், குறைஞ்சபட்சம் ஊராட்சி வார்டு உறுப்பினர்களுக்காவது இளைஞர்கள் வந்து தன்னிச்சையாக எலும்பு நீங்கள் வந்து அந்த பதவிக்கு போட்டி போடணும். அப்போ தான் ஒரு கிராம ஊராட்சியை வந்து வளர்ச்சிக்கு நேராக நம்மளால் நடத்த முடியும். மக்களுக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, அரசாங்க ஆஃபீஸில் போய் பொழுதுக்கு நிற்க வேண்டியிருக்கு, ஒரு பட்டாமத்த போனால் பஞ்சாயத்து, அது பஞ்சாயத்து, இது பஞ்சாயத்து, என்னென்ன பஞ்சாயத்து அக்கப்போர்கள் நம்ம தூக்கி தலையில் சுமக்க வேண்டியிருக்கு. தயவுசெய்து களமாடுங்க. இதுக்கு மேலே உங்கள்ட ஒன்றும் நான் சொல்கிறதுக்கு இல்லை. நன்றி, வணக்கம்.